ஆதாரம் எல்லாம் போய் அவ ஒரு சுயநலக்காரி எங்ககிட்ட அளவுக்கு அதிகமா பணம் கேட்டா நாங்க அத குடுக்கல அவ எங்க பேரை கெடுத்துறவேன்னு வேற பிளாக்மெயில் பண்ணா அதனால நாங்க வெளியில தோர்த்துட்டோம் அந்த கோவத்துல தான் இப்படி எல்லாம் பண்றா கலாவதி உங்க பேச்செல்லாம் நம்பற மாதிரி இல்ல சூர்யா எங்க சூர்யாவை நான் பார்க்கணும் சூர்யாக்கு பாட்டி இருக்கங்களா சூர்யாக்கு பாட்டி இருக்காங்கங்கற தகவல் போன தடவை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல அந்த பாட்டிய நான் சந்திக்கணும் சூர்யாவும் பாட்டியும் ஷாப்பிங் போயிருக்காங்க குழந்தைத்தனமா புத்தி சுவாதீனமே இல்லாத ஒரு பையன் நடக்கவே முடியாம வீல் சேர்ல போற ஒரு பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்கங்களா லுக் சொல்ற பொய்ய கொஞ்சம் ஒற்ற மாதிரி சொல்லணும் நம்பற மாதிரி சொல்லணும்னு சொல்றேன் டேய் உன்ன வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல இந்த பாதி பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க முதல்ல சூர்யாவும் அந்த பாட்டியும் என் கண்ணு முன்னாடி வரணும் இல்லனா நான் உங்க வீட்டை சர்ச் பண்ண வேண்டி வரும் ஓகே ஓ உங்களுக்கு அவ்வளவு தில் இருக்கா என் வீட்டை நீங்க சர்ச் பண்றுவீங்களா எங்க சர்ச் வாரண்ட் எடுங்க எடுங்க காட்டுங்க காட்டுங்க பார்க்கலாம் யார் கிட்ட கை நீட்டற தொலைச்சிடு மேடம் இது ரொம்ப அராஜகம் இப்போ எதுக்காக என் புள்ளைய அடிச்சிங்க நான் கமிஷனருக்கு கால் பண்ணுவேன் வெல் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க ஐ டோன்ட் மைண்ட் இப்ப சூர்யாவும் பாட்டியும் கண்ணு முன்னாடி வரலன்னா உனக்கும் அந்த கதிதான் கம் ஆன் சர்ச் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் நம்புங்க மேடம் சூர்யாவும் பாட்டியும் ரெகுலர் செக்அப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போச்சு அவங்க வர லேட் ஆகும் நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்களே சுமர் உக்கார் உக்கார் இருணா ஓட்டணும் ஐய் சுமர் சத்தம் வரக்கூடாது ஷு உக்கார் உக்கார் நிஜமா தான் சொல்றீங்களா அவங்க உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்களா ஆமா மேடம் இன்னைக்கு அவங்களுக்கு செக்அப் டேட் மேல என்ன சத்தம் அது வந்து ஒண்ணு இல்ல மேடம் அது வந்து ஒண்ணு இல்ல மேடம் வந்து கம் ஆன் மேடம் மேடம் இந்த ரூம்ல யார் இருக்கா இல்ல லாக் தரங்க இல்ல மேடம் அங்க யாரும் இல்ல மேடம் இப்ப தரக்க போறீங்களா இல்ல உடைக்க சொல்லவா இன்ஸ்பெக்டர் கதவு உடைங்க வேணும் மேடம் வேணாம் நானே கதவு தரக்க சொல்றேன் மரகதம் என்ன கதவு தர மரகதம் மை காட் என்ன நடக்குதுங்க இன்ஸ்பெக்டர் அவங்க பிளாஸ்டர் எடுங்க கான்ஸ்டபிள் கட் ஆவுங்க பண்ணி 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 ரொம்ப நன்றிமா இன்ஸ்பெக்டர் முதல்ல இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க நோ வர முடியாது எங்களால வர முடியாது இப்ப எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க நீங்க பண்ண இந்த அராஜகத்துக்காக உங்களுக்கு அகைன்ஸ்டா என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு இன்னாங்க காட்டுறேன் பாருங்க தெரிஞ்சுட்டு உன்ன உயிரோட விடக்கூடாது கழுவி
வண்டிய புள்ள என் பேரு சூர்யாவை மட்டும் எப்படியாவது அந்த ராட்சசிக்கிட்ட இருந்து காப்பாத்துங்கம்மா. அம்மா நாங்க இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க பவானி வருவா, நீங்க அவகிட்ட பேசி ஒரு முடிவெடுங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா. ஓகே வரேம்மா. பாட்டி அடிச்ச பாட்டி அவன் ஏறுமா ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்க லாப் பண்ணுங்க போங்க. சொல்லுங்க மேடம். சந்திரா உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. சரிங்க மேடம், உன் வேலையை நீ கண்டினியூ பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. எங்க போறாங்க? கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, பொறுத்துக்கோ. சூர்யா என்னாச்சு? என்னாச்சு? ஏன் சூர்யா அழுதுட்டு இருக்காரு? அவனுக்கு பசிக்குதுமா. நீ வரதுக்கு முன்னால இங்க பெரிய பிரச்சனை நடந்தது. போலீஸ் எல்லாம் வந்து. தெரியும் பாட்டி. தெரியுமா? எப்படி சொல்றேன் பாட்டி, அதுக்கு முன்னாடி இவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்க என் அக்கா. வணக்கம்மா. இவரு என் அக்கா வீட்டுக்காரரு. வணக்கம்ப்பா. சந்திராக்கா, இவங்க தான் சூர்யாவோட பாட்டி. வணக்கம். வணக்கம்மா. சஞ்சய், ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருமா. நல்லா இருப்பா. நல்லா இரு. சரி சரி பவானி, உனக்கு ஒரு அக்கா இருக்கிறத நீ சொல்லவே இல்லையே. சந்தர்ப்பம் வரல பாட்டி. நான் சென்னைக்கு வந்தப்போ என்னை ஆதரிச்சு அடைக்கலம் கொடுத்தவங்க இவங்க தான். பவானி என் தங்கச்சி மாதிரி, இப்போ எங்க குடும்பத்துல ஒருத்தி. பவானிய திடீர்னு என் மருமக வீட்டை விட்டு துரத்திட்டா. என்னால தடுக்க முடியலம்மா. ஏன்னா என்னோட நிலைமை அப்படி, என் வாழ்க்கை இந்த வீல் சேர்ல தான். பவானி எல்லாத்தையும் சொன்னாமா? ஆனா பவானி திரும்ப வருவான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. பவானிய காணாம என் பேரை ரொம்ப துடிச்சு போயிட்டான். பவானி இருந்தாதாம்மா இவனுக்கு பாதுகாப்பு, இவனும் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா
அவங்களுக்குள்ள அப்படி ஒரு தெய்வீக பந்தம் உருவாயிட்ட மாதிரி எனக்கு தோணுதுமா. பவனி அண்ணா அடிச்சிட்டான், இங்க அடிச்சா இங்க அடிச்சா இங்க எல்லாம் அடிச்சான் தெரியுமா. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது, யாரும் உன்ன அடிக்க மாட்டாங்க. இந்த கலவரமான நேரத்துல ஏமா இவங்களை கூட்டிட்டு வந்த. இப்பதான் போலீஸ் வந்து கலாவதி ரஞ்சித் மேனேஜர் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்கம்மா. அவங்க திரும்ப வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. தயவு செஞ்சு இவங்களை கூட்டிட்டு போயிடுமா. பயப்படாதீங்க பாட்டி, அவங்க மூணு பேரும் இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏன்? நான் தான் போலீஸ் இங்க அனுப்பினேன். இந்த வீட்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு போக வச்சேன். எதுக்காக? அது 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 வந்து பாட்டி நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம். கல்யாண விஷயமா? கல்யாண விஷயமா? உங்க பேர சூர்யாவோட கல்யாணம். சூர்யா கல்யாணமா? அவனை எந்த பொண்ணுப்பா கல்யாணம் பண்ணிப்பா? என் தங்கச்சி பவானி கல்யாணம் பண்ணிக்கவா. அடிப்பாவே, நீ என்னம்மா சொல்ற? உண்மையதான் சொல்றேன் பாட்டி. சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க பவானி தயார். ஆமா பாட்டி, அன்னைக்கு ஒரு நாள் என் பேரனெல்லாம் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா முன்ன கேட்கலாம், ஆனா அது நடக்குமான்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? உன்னால மட்டும்தான் சூர்யாவை ஒரு நல்ல பொறுப்புள்ள மனுஷனா மாத்த முடியும். அது வரைக்கும் தயவு செய்து என் பேரனை விட்டு போகாதம்மா. புரியுதும்மா? ஓ மேல அக்கறை உள்ளவங்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிச்சயமா ஆசைப்படுவாங்க. அப்போ நீயும் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போனோம். அதான சொல்றேன், இந்த அப்பாவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே எப்போ இருந்துருன்னு உன்கிட்ட கேட்கணும்னு என் மனசுல தோணுதும்மா. ஆனா அது என்னால முடியாது. இவனை மாதிரி ஒரு ஆம்பளைய பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமாமா, சூர்யாவை காப்பாத்துறதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பவானிக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நீங்க தான் பாட்டி முடிவெடுக்கணும். உங்க அனுமதிக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதெல்லாம் நிஜம்தானா? இந்த அதிசயம் நடக்குமா? என் பேரனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? பவானி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? நீங்க மனசு வச்சா முடியும் பாட்டி. பவானி இதெல்லாம் கனவாமா? நிஜமாவே நீ என் பேரனை? ஆமா பாட்டி, இவரோட சந்தோஷம் பாதுகாப்பு தான் இனிமே என்னோட வாழ்க்கை. நீ தீர்காயசா நல்லா இருக்கணும்மா. பாட்டி அப்ப உங்களுக்கு சம்மதம் தானே? நிச்சயம் சம்மதம்மா. சூர்யா, பவானியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா?
அவனுக்கு கல்யாணம்னா என்னப்பா தெரியும்? அவன் உலகம் இப்போ பவானி மட்டும்தான். பவானி 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 பவானி. ஆனா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? கலாவதிக்கும் ரஞ்சித்துக்கும் தெரிஞ்சா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமா பாட்டி, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கதான். அதனாலதான் அவங்கள நம்ம கேட்கவே போறதில்ல. சூர்யா மேஜர், அவரு சார்பில் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போதும். நான் தான் ஒத்துக்கிட்டேனேப்பா. நீங்க நினைக்கிறதும் சரி. கலாவதி ரஞ்சித்துக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டா நல்லது. அந்த ஏற்பாடோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பாட்டி. கோயில்ல கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராயிட்டு இருக்கு. நீங்களும் சூர்யாவும் வந்தா மட்டும் போதும். யோசிக்க இப்போ டைம் இல்ல. இப்பவே சூர்யா பவானி கல்யாணத்தை முடிச்சிட்டாதான் சூர்யாவுக்கு ஆயுசு பூரா பாதுகாப்பு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாட்டி, கடவுள் சத்தியமா, நான் சூர்யாவை காப்பாத்ததா வந்திருக்கேன். சத்தியமா, நான் சூர்யாவை கொல்ல வரல பாட்டி. என்ன நம்புங்க பாட்டி, நான் சூர்யாவை காப்பாத்ததா வந்திருக்கேன். அதுக்குள்ள கலவதி வந்துட்டா. பாட்டி பயப்படாதீங்க, அவங்கள வரவிடாம செய்யதான் போலீஸ் வச்சு அவங்கள கூட்டிட்டு போயிட்டோம். கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க பிரச்சனையே நமக்கு இருக்காது. கல்யாணம் முடிஞ்ச பிறகும் போலீஸ் வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் பாட்டி. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. சரி வாங்க, உடனே கிளம்பலாம். சூர்யா வாங்க போலாம். பரவாயில்ல, வாங்க. பவானி வராங்க, வாங்க. வெளியே போலாமா? என்ன ஒட்டு கேட்டு இருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அம்மா, என்னமா இது? சூர்யா தம்பிக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசுறீங்க. முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்க விட மாட்டேன். முதலாளி அம்மாக்கு தெரியாம இந்த வீட்டுல எதுவுமே செய்ய கூடாது. நீ யார் இதுல தடுக்கிறதுக்கு? இது என் பேரனோட வாழ்க்கை. ஒழுங்கா ஒதுங்கி போயிடு, இல்லனா ஒதுக்கிடுவோம். என்ன, உன் மேடத்துக்கு ஃபோன் பண்றியா? ஆமா. சரி சரி, பண்ணிக்கோ. பாப்பா பண்ணிக்கோ, சீக்கிரம் பண்ணு. பவானி, கொஞ்சம் என் ரூமுக்கு போமா? சரி, நீங்க கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.